ஹாய் டே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் தீபகுமார், கோ ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செபியோட நியூ ரூல்ஸ். நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செபியோட நியூ ரூல்ஸ்னு சொன்னவுடனே இது நியூ ரூல்ஸ் அவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா இது பண்ண போகிறாங்க. ஆனால் இது கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃபுல்லாக வந்துட்டு டிபேட்ஸ் தான் போயிட்டுருக்கு. இது வந்து கெட்ட நியூஸ், இது நல்ல நியூஸ். சில பேர் நல்லதும் சில பேர் கெட்டதும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் எதுக்கு வந்துச்சு, எதுக்கு இந்த ரூல்ஸ்லாம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, 99% ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னா, FY 2018 பார்க்கும்போது 2% இருந்தவங்க இப்போ வந்து 41% என்ன ஆயிருக்கு, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இன்க்ரீஸாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஜம்ப். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து 2018 தான் பயங்கரமாக மேலே ஏறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 99% லாஸ் பண்ணுறாங்க. சரி, இவங்க லாஸை வந்து கம்மி பண்ணணும், இவங்களை சேஃப் கார்ட் பண்ணணும். அதுவும் இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க காசை லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்த்து வச்ச சேவிங்ஸை லாஸ் பண்ணுறாங்க, கடன் வாங்கி லாஸ் பண்ணுறாங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ண சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை சொல்லுங்கள், நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து நிறைய ரூல்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, லாட் சைஸ் தெரியும், நம்ம ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறோம், டெரிவேட்டிவ்ஸோட லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து 5 லட்சம் இருக்கிறத இப்போ எவ்வளோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 20-30 லட்சத்துக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம லாட் சைஸ் எப்போதுமே என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போது 20,000 கீழே இருக்க வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு 50 ரூபாய் 75 ரூபாய் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது 20,000 மேலே போகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஏறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ லாட் சைஸ் என்ன பண்ணுவான், இன்க்ரீஸ் பண்ணுவான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25,000 × லாட் சைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். இப்போ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ. 25,000 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 625,000 வரும். இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், அதே மாதிரி தான். லட்சே 50,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லாட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். இது இன்டூ பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 50,000 × 15 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 750,000. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 லட்சம் இருக்க இந்த மார்ஜினை லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா 20 to 30 lakhs. அப்போது யோசிச்சு பாருங்கள், 6 லட்சம் இருக்கிறது 20 to 30 lakhs வரணும்னா 4 மடங்கு உயரணும். அப்போ 4 மடங்கு ஏறுதுன்னா இந்த லாட் சைஸ் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 100 ரூபாய் ஆகும். என்ன சொல்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 லட்சம் × 4 பண்ணிங்கன்னா 24 லட்சம் கிட்ட வரும். 6,25,000 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 25 லட்சம் கிட்ட வரும். அப்போ 20-30 லட்சம் வரணும்னா 4 மடங்கு ஏறணும். எது இந்த வேல்யூ, இந்த வேல்யூ ஏறுதுனா லாட் சைஸும் 4 மடங்கு ஏறுதுன்னா 100 ரூபாய் இருக்கிறது எவ்வளோ போகும் உங்களுக்கு, சாரி 25 ரூபாய் இருக்கிறது உங்களுக்கு 100 ரூபாய் ஆகும். அதே சேம் தான் 4 மடங்கு இதுலேயும் ஏறணும். அப்போ தான் இந்த 15 ரூபாய் இருக்கிற லாட் சைஸ் என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 ரூபாய் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன், 60 ரூபாய் கிட்ட வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதுனால லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிஃப்டி 50 எடுக்கிறோம், 25 லாட்டில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் மார்ஜின் 70,000 தேவைப்படுது இப்போ இருக்க அந்த வேல்யூவுக்கு. இப்போ 6 லட்சம்ன்றது 25 லட்சமாக மாறுச்சுன்னா × 4, அப்போ 70,000 × 4, அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு, 280,000. என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 280,000 வந்துடும். அப்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், நிஃப்டியில் ஒரு ஃபியூச்சர்ஸில் ஒரு லாட் எடுக்கிறோன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், மார்ஜின் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் தேவைப்படும். பேங்க் நிஃப்டிக்கும் இதே தான், பேங்க் நிஃப்டிக்கு இதோட டபுளாக 6 லட்சம் கிட்ட தேவைப்படும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஏற்கனவே காசு கம்மியாக இருக்கிறனால தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பப்போ கம்மியாக ஆப்ஷன்லையும் ஃபியூச்சர்ஸ்லையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் இது வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லாஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு டேட்டா காமிச்சினேன்.
என்எஸ்சியோட டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷனில் எவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பார்க்கும் போது ஒரு 19% 20% யூனிக் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 10,000 கீழே தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 25% கிட்டே இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். அவங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 10,000 to 1,00,000 தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, கேபிட்டல் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, 10,000 தான் வச்சுருக்காங்க, 10,000 to 1,00,000 தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 3,00,000 தேவைப்படுது. அப்போது 1,00,000 கீழே இருக்கவங்க மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 25 + 20 போட்டிங்கன்னா மொத்தம் 45% மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கேபிட்டலில் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா 1,00,000 கீழே தான் வச்சுருக்காங்க. அப்போ 45% மக்கள்னால என்ன பண்ண முடியாது, ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. அடிமட்டமாக என்ன பண்ணியாச்சு, அழைச்சாச்சு. சரி, அடுத்து பார்க்கும்போது தான் 1,00,000 to 10,00,000 பேர் எவ்வளோ இருக்காங்க பார்த்திங்கன்னா அது 32% இருக்காங்க. அதில் நம்ம பார்த்துக்கு 3,00,000 இருந்தால் தான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியும். அந்த 1,00,000 to 3,00,000 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள்னால என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறமா ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். சரி, இதனால் வால்யூம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து வால்யூம் பாதிக்கப்படும், ஏன்னா வந்து நிறைய மக்கள் ட்ரேட் பண்ண முடியாது. சைனாவை எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இப்போ நம்ம சைனாவில் பார்க்கும்போது மார்ஜின் கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 10 to 40% வந்து கம்மி பண்ணதுனால 2015 பயங்கரமாக வால்யூம் வந்து கம்மியாகி எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கொரியாவில் வந்து 2010 to 2011 வந்துட்டு இதே மாதிரி கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா மார்ஜின் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கணும், மினிமம் ட்ரேடிங் அமௌண்ட் வந்து 5% மடங்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயும் வந்து நல்லா கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வால்யூம்லாம். இப்போது அதே மாதிரி கம்மியாகுமான்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது, ஆனால் நம்ம ரியாலிட்டியாக பார்க்கணும். ஆனால் மார்க்கெட் மூவ் பண்ணுறது யார், மார்க்கெட்டில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட 50%. இப்போது நீங்கள் அந்த 1,00,000 to 10,00,000 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 77% கிட்டே வந்துடும் இந்த டாப். ஒரு என்னென்னா 0 to 10,00,000 ஒரு 10,00,000 கேஷ் வச்சுருக்கோங்க. எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க, 77% இருக்காங்க. சரி, இவங்களால எவ்வளோ மூவ் பண்ண முடியுது, மார்க்கெட்டில் டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.8% தான் வருது. அப்போ இதில் வந்து இவங்களால பெரிய வால்யூம் வருதா, டேர்ன் ஓவர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. சரி, யார் மேஜராக டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 0.3 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, 0.3% எவ்வளோ பண்ணுறாங்க மார்க்கெட்டில் டேர்ன் ஓவர், 75% கிட்ட பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 10 crore மேலே இருக்காங்க. 10 crore மேலே இருக்கவங்க எவ்வளோ இருக்காங்க, 0.3%. எவ்வளோ யூனிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 to 14,000 தான் மார்க்கெட்டில் வந்து மேஜராக வந்து 75% டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் டேர்ன் ஓவர் படி பார்க்கும்போது, வால்யூம் படி பார்க்கும்போது அடி இருக்க தான் செய்யும். நம்ம ரொம்ப அடி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது இருக்குமான்றது டவுட் தான். இதான் வந்து ஃபஸ்ட் ரூல். இது யாருக்கு அடின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இந்த 10,000 to 10,00,000 வரைக்கும் வச்சுருக்கவங்க கூட அடி தான். ஏன்னா முன்னாடி 10,00,000 வச்சுருந்தாங்க, 10 trade எடுத்தாங்க, இப்போ 2-3 trade தான் எடுக்க முடியும். அதனால் 77% ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது அடி தான். அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் லாஸ் பண்ணுறாங்க, அதனால் கம்மி பண்ண போகிறோம். இதில் பார்த்தா அது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போவேணும். இது வந்து ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் நம்ம பார்க்கும்போது வந்து வீக்லி ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுக்கு வந்து வீக்லி வந்து நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பைரி இருக்குது. அதெல்லாமே கம்மி பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ட்ரேட், நிறைய உங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய லாஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டினா இந்த வாரம் நிஃப்டினா அடுத்த வாரம் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற முக்காசி பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியெல்லாம் பார்க்கறதில்ல, இன்ட்ராடே தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக, அவ்வளோ பெரிய இம்பாக்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது செகண்டு. தேர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பைரி கிட்ட வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ட்ரேடர்ஸ்க்கு, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அடி தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே காசு கம்மியாக தான் வச்சுருந்தோம், இப்போ வந்து மார்ஜினை வேறு ஏற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி கிட்ட வரும்போது இன்னும் மார்ஜினை ஏற்றுறோன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே யாருக்கு அடியும் பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சோர்சஸ் படி ரெக்கமெண்டேஷன் அவங்க என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் கம்மி பண்ணணும். இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் பார்க்கும்போது 24,500 இருக்குன்னா 550 இருக்குது, 600 இருக்குது, 650 இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸை கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேஜராக பார்க்கும்போது இந்த மூணு விஷயங்கள்
அதுவும் இந்த மூணு விஷயங்களில் எக்ஸ்பைரி கூட விட்டுடலாம், ஏன்னா நம்ம டெய்லி இன்ட்ராடே பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, மார்ஜின் இன்க்ரீஸ், அதுதான் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் இன்னும் புரிஞ்சுக்கோங்க. இது ரெக்கமெண்டேஷன், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வருமா அப்படின்றது டவுட் தான். வந்துச்சுன்னா மேஜராக வந்து அடி வாங்கும். நெக்ஸ்ட் எங்கே போவாங்கன்னா ஆப்ஷன் போவாங்க, ஆப்ஷன்லையும் அவங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக அதனால் என்ன பாதிப்பு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.